நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, வேற பண்ணாங்க ஜல்லிக்கட்டு. அதாவது ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது அந்த லிஸ்டில் சேர்க்கப்பட்டாலும் தமிழகத்திலிருந்து அனைத்து கட்சிகளும், காங்கிரஸ் திமுக கழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் இணைந்து மத்தியில் இருந்த அமைச்சருக்கு வலியுறுத்தி அந்த தடை என்பது இல்லாத அளவிற்கு போன முந்தைய ஆண்டு வரை 2013 வரை இந்த ஜல்லிக்கட்டு சுமூகமாக நடத்தப்பட்ட ஒன்று, அதை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த விதத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 77 தீர்மானங்கள் அடிப்படையில் இந்த ஜல்லிக்கட்டை நடைபெறுவதற்கான ஒரு தீர்ப்பும் இருந்து வருகிறது. அதன் பின்னர் தற்பொழுது 2014 திடீரென்று மத்திய பாஜக அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டாம் என்பது போன்ற ஒரு தொனியில் அவர்கள் செயல்பட்டு வருவது கண்டனத்துக்குரியது. குறிப்பாக பாதுகாப்போடு இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஏற்கனவே சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டது, அது ஏன் இப்போ திடீர்னு கடந்த ஒரு வருஷத்தில் அதை நிறுத்தியிருக்காங்க? மாநில அரசு, தமிழ்நாடு அரசு இதற்கென்று ஏன் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை, ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இல்லை, அகில இந்திய அளவில் முடிவு செய்யப்படுறது இல்லையா? அகில இந்திய அளவில் முடிவு செய்யப்படுறது, அது எல்லா மாநிலங்களோட ஒத்த கருத்தில் உருவாகுது. நம்முடைய கோரிக்கையாக இருந்தாலும், என்னுடைய கோரிக்கையாக இருந்தாலும், அகில இந்திய அளவில் எல்லா மாநில தலைவிகளும் வரவேற்று பேசி இது ஏற்படுத்தப்படுது.